ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எவர் கிரீன் நியூஸ் 360. இப்போ நம்ம அந்த சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மேல் பகுதியில் எந்த மாதிரி துளைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அந்த வீடியோவில் பார்க்கிங்க. இந்த மரம் நல்ல ஒரு வளர்ந்த மரம். அந்த மரத்தில் எந்த அளவுக்கு துளைகளை போட்டிருக்கு, அந்த மரத்தில் எப்படிலாம் துளைகள் இருக்குது அப்படின்னு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். இது ஒரு ஆரம்ப கட்டம்தான். இந்த மரத்தில் எந்த அளவுக்கு துளைகள் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே இந்த துளைகளை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு சின்ன ஒரு எளிய முறை தான். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் சுண்ணாம்பு சுவரில் அடிக்கிறதுக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த சுண்ணாம்பை எடுத்து நம்ம லைட்டாக இந்த தென்னை மரத்தில் ஒரு ஆள் வசரத்துக்கு நம்ம அடித்து விட்டோம் அப்படின்னா இந்த பூச்சி தாக்குதலை ஈஸியாக கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அலங்காரத்துக்கு தான் இந்த தென்னை மரத்தில் இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வீடியோவில் என்ன எவ்வளோ வசரத்துக்கு நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்களே பார்க்கீங்க. புதுசாக எந்த ஒரு பூச்சி தாக்குதல் இருந்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பூச்சி தாக்குதலும் இந்த மரத்தில் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்படி அடிக்கிறதுனால இந்த மரத்துக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து இயற்கையாகவே இந்த மரத்துக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த அடிக்கிறது மூலமாக. அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. இதில் எப்போம்லாம் மழை பெய்தோ இல்லை அப்படின்னா இதில் தண்ணி பட்டு இதோட வேறு பகுதியை சென்றடையும் போது அதுக்கு இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை வந்து அதிகமான பேர் அலங்காரத்துக்கு தான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் மரத்துக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும். அதைத்தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இருக்கிற துளைகளும் சுண்ணாம்பு மூலமாக அடைச்சிருக்கும். புதுசாக எந்த ஒரு பூச்சி வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் தென்னை மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தென்னம்பிள்ளையை பிள்ளையை போல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும். எந்த ஒரு மேல் பகுதி தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எண்ணக்கூடாது. அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம தென்னம்பிள்ளையை வளர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.